அப்பனே முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்க தொழில் ஓஹோன்னு நடக்கணும். பாலும் தெளிவேனும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணி ஏனி எனக்கு சங்கத்தமிழ் மூணும் தரவேணா. சங்கத்தமிழ் மூணையும் நீயே வச்சுக்க, அதுக்கு பதிலா அரிசி பாமாயில் மண்ணெண்ண அந்த மூணையும் எங்களுக்கு தா. அண்ணே வாங்க அண்ணே, இற வர. என்னண்ணே அடுப்பு இன்னைக்கு புசு புசுன்னு எரியுது. பின்ன கொப்பர் சேவை கொப்பர் சேவை எரியேன், அதான் எரிஞ்சு முடிஞ்சு போச்சையா. இனிமே உலகத்துல எங்க எரிஞ்சாலும் புசு புசுன்னு தான் எரியேன். அவர் வாய கிண்டுனா அடுப்ப கிண்டுற மாதிரி. பின்ன என்னடா, ஒரு வாரமா பட்டையில வேலை இல்ல, இன்னைக்கு தான் கடவுளா கண்ண திறந்து ஒரு வண்டியை கடைசாச்சு அச்ச முறிச்சு பத்த வைக்க வந்திருக்காங்க. இப்ப போய் புசு புசுன்னு பேசுனா கோபுரமா இல்லையாடா. வண்டி கொடைசாஞ்சு அச்சு முறியறது உங்களுக்கு கடவுள் கண்ண திறக்கிறதா? அந்த வண்டியில போன மூணு பேருக்கும் மண்டை திறந்துருச்சு. டே, அது டாக்டருக்கு கண்ண திறந்திருக்காரு, தையல் போடுறாருல காசு வாங்குறாருல, இங்க நமக்கு கண்ண திறந்திருக்காரு, பத்த வைக்கிறோம்ல ரூபா வாங்குறோம்ல. முதல்ல இவருக்கு பல்ல கட்டுங்க. அணைக்கட்டு கட்டினாலும் கட்டுவனே தவிர இவன் பல்ல நான் கட்டவே முடியாது. நானும் கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு கட்டி பார்த்துட்டேன், எல்லாம் உடஞ்சி விழுந்து ஒரே சதுப்பு. நீயே துருத்திய ஊது, அதை துப்பி நீயே அணைச்சிரு. ஊர் கிணறுலாம் வத்தி போகுது, இவன் வாய் மட்டும் வத்த மாட்டேங்குது. ஊதுரா வைத்தியரே. என்னப்பா இங்க கொஞ்சம் வாங்க வர்றேன். எந்த வேலையும் ஒழுங்கா தெரியாது, இது பைத்தியத்துக்கு வைத்தியம் வரும். யாரது? நம்ம பொண்ணுங்க. சொல்லும் போது ஏயா குழப்பற, அவரையும் சேர்த்துக்கிட்டு நம்ம பொண்ணுங்கிற. என் பொண்ணு என்ன செய்யுது? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரியனையே பார்த்து சிரிக்குதுங்க. சன்ஃபிளவரா இருக்குமோ? டேய் சூரியகாந்தி பொண்ணு, வாய மூடுறா. பாத்தியா மறுபடியும் ஒரு கரணம் பிறந்துட போறான். அப்புறம் என்ன இருக்குது? சாயந்தரம் ஆச்சுனா தலையில குடங்குடமா தண்ணி ஊத்த சொல்லுது. பேர் என்ன? காவேரி. காவேரியா? கேக்காதயா, உங்கள்ட்ட என்ன தங்கமா கேட்டுச்சு, தண்ணி தானே கேட்டுச்சு, அதுக்கெல்லாம் குடகுடமா ஊத்துனா பத்தாது, திறந்து விடணும். காவேரிய பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதை சரி பண்ணிடுவாங்க. இந்தாங்க மருந்து. ஆனா ஒண்ணும் தின்னுன்னா திங்காது, திங்காதே அப்படின்னா அப்படித்தான் திம்பேன்னு அள்ளி திங்க. இந்த மருந்த 30 நாளைக்கு கொடுங்க, எல்லாம் சரியா போயிரும். புரியுதா? புரியுது. அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். ரொம்ப நன்றி. நன்றி, நீங்க வச்சுங்க, காசை கொடுத்துட்டு போங்க. புரிய வாயில என்ன கேக்குறான்? பழனிமலையும் இமயமலையும் ஒண்ணு சேர்க்க சொல்றான். என்னது, நம்ம மதுரை பக்கத்துல உள்ள பழனிமலையும் இமயமலையுமா? அடாடாடாடாடாடா, என்ன தேசிய ஒருமைப்பாட்டு மூளை இது? ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டிய என்னையா? இந்த வியாதியை நான் தீர்க்க மாட்டேன், இதை இப்படியே விட்டுரு. இவனை புள்ளையா பத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு கொள்ளி வைக்க புள்ள இல்லையே. இப்ப எல்லாம் கொள்ளி வைக்க புள்ள தேவையில்லையா? இப்ப எல்லாம் கரண்ட் வந்துருச்சுயா, சுவிட்ச் போட்டா சாம்பல் ஆயிருது. இனிமே கொள்ளி வைக்க புள்ள இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, சுவிட்ச் போட புள்ள இல்லைன்னு வருத்தப்படுங்கய்யா. ஏய் இங்க வா. இந்த மாத்திரைய தின்னுனா திங்க மாட்டான், திங்காதே அப்படின்னு அள்ளி திம்பான். ஒரு மாசம் கொடு, எல்லாம் சரியா போயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன். இப்படிதான் அப்படி விட்டு விடு. யோ வைரம், ராமுத்தவர் வண்டி மாட்டுக்கு லாடம் தெரிஞ்சு போச்சான். லாடம் கட்ட கூப்பிட்டாங்க, வந்து லாடம் கட்டு. சும்மா சும்மா லாடத்தை மாத்தாதீங்கயா, ஒரு தடையாவது வண்டிக்கு மாட்ட மாத்துங்க. கால் தெரிஞ்சு முழங்கால் வரைக்கும் வந்துருச்சு, இன்னும் வண்டி மாடா, நொண்டி மாடு போடா. அப்படி வையி, இப்படி வையி, அங்க வைக்காத, நுனில வையி. ஏண்ட மடையா, உனக்கும் கொப்பனுக்கு புத்தியே இல்லையா? அங்க வையி இங்க வையின்னு இவனு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ ஏண்டா டீய வச்ச? வையினா டீய தான் வைப்பேன். எங்க தொழில வையினா செம்பட்டியால அடிக்கிறதுன்னு அர்த்தம் விடா மடையா. எங்க இதுல வையினா டீய வைக்கிறதுன்னு அர்த்தம் மாக்கா மாக்கானா? பற்றையா பற்ற டப்பா பற்ற.